وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் ஏகிறைவன் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், தானல்லாத கடவுள்கள், சித்தாந்தங்கள், கொள்கை கோட்பாடுகள் வணங்கி வழிபடுவதை வெறுப்பவன் என்ற சிந்தனையை உங்களுக்கு சமர்ப்பித்தவனாக தலைப்புக்குள் வருகின்றேன். இன்றைய தலைப்பாக ஷஅபானில் சுன்னாக்களும் பிதாக்களும் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய நாட்காட்டியின் அடிப்படையில் 8வது மாதம்தான் இந்த ஷஅபான் மாதம். இந்த ஷஅபானை அடுத்து இன்ஷா அல்லாஹ் ரமலான் வர காத்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும் இஸ்லாம் 4 மாதங்களை சங்கைக்குரிய மாதங்களாக அறிமுகப்படுத்தியிருக்கின்றது. அஷ்ஹுருல் ஹுரும், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப். இந்த ரஜபை தொடர்ந்து வரக்கூடிய மாதம்தான் இந்த ஷஅபான் மாதம். துரதிர்ஷ்ட வசம் என்னவென்றால், ஒரு கூட்டம் ஷஅபானை அளவு கடந்து இஸ்லாம் காட்டாத வழிமுறைகளை எல்லாம் செய்து வருகின்ற அதே சமயம், அதற்கு நேர்மாறாக ஒரு கூட்டம் ஷஅபான் வந்ததும் தெரியாது, ஷஅபான் போனதும் தெரியாது என்ற ஒரு அவல நிலையில் இருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் இந்த 2 பிரிவுகளுக்கும் இல்லாது ஒரு நடுநிலையான முறையில் சுன்னா எதை செய்யுமாறு வலியுறுத்தி இருக்கின்றதோ அதை செய்து நன்மைகளை கொள்ளையெடுத்த தனிநபர்களாக மாற வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. எனவே இந்த உரையினூடாக இஸ்லாம் எப்படியான வழிகாட்டல்களை இந்த ஷஅபானுடைய மாதத்துக்கு வழங்கியிருக்கின்றது, ஒரு முஃமின் ஷஅபானிலே எவ்வாறு இருக்க வேண்டும், நபி அவர்கள் எப்படி இருந்தார்கள், அவர்களுடைய வழிமுறைகள் எப்படி அமைந்திருக்கின்றன, எதை வலியுறுத்தி கூறினார்கள், எது சுன்னா எது பிதா என்பதை நாங்கள் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அமல்களுக்கான வசந்த காலம் ரமதான், அதற்கான பயிற்சி பட்டறை தான் இந்த ஷஅபானாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த ஷஅபானை நாங்கள் உரிய முறையில் பயன்படுத்த வேண்டும். நபி அவர்கள் எப்படி ரமதானுக்காக இந்த ஷஅபானை ஒரு பயிற்சி பட்டறையாக பயன்படுத்தினாரோ அந்த வழிமுறைகளின் அடிப்படையில் நாங்கள் இந்த ஷஅபானை நல்ல முறையில் பயன்படுத்தி வெற்றி பெற்ற கூட்டத்தில் உள்ளவர்களாக நாங்கள் மாற கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், opportunities never knock the doors, opportunities never knock the same door twice. ஒருபோதும் சந்தர்ப்பங்கள் இருமுறை ஒரு கதவை தட்டாது. எனவே எங்களுக்கு வந்திருக்கின்ற இந்த ஷஅபான் மீண்டும் ஒரு முறை வருமா என்பது ஒரு கேள்விக்குறி. எனவே நாங்கள் இதனை சரியான முறையில் பயன்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். ஷஅபான் வந்துவிட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடவடிக்கைகளில் மாற்றம் உண்டாகும். வளமைக்கு மாற்றமாக அவர்கள் அவர்களுடைய வாழ்நாளை நகர்த்துவார்கள். அதற்கு காரணம், இதற்கு அடுத்தபடியான இதை தொடர்ந்து வரக்கூடிய மாதம் ரமதான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் புகாரியில் 1969வது இலக்கத்தில் பதிவாகி இருக்கின்றது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமு ஹத்தா நகூல் லா யுஃத்திர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபானிலே நோன்பு நோற்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எதுவரைக்கும் என்றால், நபி அவர்கள் நோன்பை விடமாட்டார்களா என்று நாங்கள் நினைக்கின்ற வரைக்கும் நபி அவர்கள் நோன்பு நோற்றார்கள். வயுஃப்திரு ஹத்தா நகூல் லா யஸூம். நபி அவர்கள் நோன்பை விடமாட்டார்களா என்று நாங்கள் நினைக்கின்ற வரைக்கு நபி அவர்கள் நோன்பை விடக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். அதே போல தொடர்ந்து சொல்லுகின்றார்கள், ஃபமா ரஐது ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தக்மல ஸியாம ஷஹ்ரின் இல்லா ரமலான். நபி அவர்கள் தொடர்ந்து முழு மாதமும் நோன்பு பிடித்த ஒரே மாதம் ரமலான் மாத்திரம்தான். وَمَا رَأَيْتُهُ أَكْثَرَ صِيَامًا مِنْهُ فِي شَعْبَانِ. அதே போல அதிகமாக நபி அவர்கள் நோன்பு நோற்றது, ரமபான் அல்லாத அதிகமாக நபி அவர்கள் நோன்பு நோற்றது இந்த ஷஅபானிலேயாகும். எனவே அன்பார்ந்தவர்களை, நாங்கள்
நோன்பு பிடித்து இந்த ஷபானை உயிரோட்டமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஷபானில் ஏன் நபி அவர்கள் அதிகம் நோன்பு நோற்றார்கள் என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. அதற்கு பதிலாக நசாயி எனும் நபிமொழி கிரந்தத்தில் வருகின்ற ஒரு ஹதீஸை ஷேக் அல்லாமா அல்பானி ரஹ்மத்துல்லா அலை அவர்கள் ஹசன் என்ற தரத்தில் வைத்து பார்க்கின்றார். இந்த ஹதீஸை உசாமத் இப்னு ஸைத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சொல்கின்றார்கள், குல்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, லம் அரக தஸூமு ஷஹ்ரன் மின அஷ்ஷுஹூரி மா தஸூமு மின் ஷஅபான். நபி அவர்களே, அல்லாஹ்வின் தூதரே, ஷஅபானில் நீங்கள் நோன்பு நோற்பதை போன்று வேற எந்த மாதத்தில் நோன்பு நோற்பதையும் நாங்கள் காணவில்லையே என்று உஸ்தாமத் இப்னு ஸைத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களிடம் வினவிய போது நபி அவர்கள் இரண்டு பதில்களை அளித்தார்கள். ஏன் நான் இந்த மாதத்தில் நோன்பு நோக்கின்றேன் என்று இரண்டு காரணிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸாமத் இப்னு ஸைத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பதிலாக சொல்லி காட்டினார்கள். முதலாவது, ذلك شهر يغفل الناس عنه بين رجب ورمضان. இந்த ஷஅபான் மாதம் ரஜபுக்கும் ரமதானுக்கும் இடையில் இருக்கின்ற இந்த ஷஅபானை மனிதர்கள் பெரிதாக அலட்டி கொள்வதில்லை, மனிதர்கள் கணக்கெடுப்பதாக தெரியவில்லை. அதனால் நான் நோன்பு நோக்கின்றேன். இரண்டாவது காரணமாக, وَهُوَ شَهْرٌ تُرْفَعُ فِيهِ الْأَعْمَالُ إِلَى رَبِّ الْعَالَمِينَ. இந்த ஷஅபான் மாதத்திலேதான் ஒரு அடியானுடைய அமல்கள் அல்லாஹுக்கு உயர்த்தி காண்பிக்கப்படுகின்றது. وَأُحِبُّ أَنْ يُرْفَعَ عَمَلِي وَأَنَا صَاعِمٌ. என்னுடைய அமல்கள் இறைவனிடம் உயர்த்தி காண்பிக்கப்படுகின்ற பொழுது நான் ஒரு நோன்பாளியாக இருக்க விரும்புகின்றேன் என்று நபி அவர்கள் கூறி காண்பித்தார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, ரமபானுக்கான பயிற்சி பட்டறையான இந்த ஷஅபானை நாங்கள் அழகான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு மாதமான இந்த ஷஅபானை நாங்கள் அமல்களின் மூலம் உயிரூட்ட வேண்டும், ஒளியூட்ட வேண்டும். விளைச்சலுக்கான மாதம் ஷஅபான். இந்த விளைச்சலை அறுவடை செய்யக்கூடிய மாதம் தான் ரமபான். எனவே எங்களுடைய விளைச்சல்களை நாங்கள் உரிய முறையில் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். ஹனஃபி மதுஹபை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை தான் அபுபக்கர் அல் பல்கி அல் ஹனஃபி என்ற இந்த ஆளுமை. இவர் இந்த ஷஅபானை பற்றி கூறுகின்ற பொழுது குறிப்பிடுகின்றார், ஷஹ்ரு ரஜப் ஷஹ்ருன் லிஸ்ஸர். ரஜப் மாதம் விளைச்சலுக்கான மாதம். அந்த விளைச்சலுக்காக, அந்த விளைச்சலுக்கான நீர் பாய்ச்சக்கூடிய மாதம் தான் இந்த ஷஅபான். ரமதானோ அந்த விளைச்சலை அறுவடை செய்யக்கூடிய மாதம். சுப்ஹானல்லாஹ், ஒரு அழகான ஒரு கருத்து. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த ஷஅபானை நாங்கள் உரிய முறையில் பயன்படுத்த வேண்டும். முடியுமானவரை நோன்பை நோக்க வேண்டும். இது ரமலானுடைய காலத்தில் எங்களுக்கு ரமலானுடைய நோன்புகளை இலகுவாக்கக்கூடியதாகவும் அமைந்துவிடும். எங்களுடைய தலைப்பின் இரண்டாவது பகுதி தான் இந்த மாதத்தில் நடந்தேறுகின்ற பிதாக்கள். நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள், மன் அஹ்தத ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். புகாரி முஸ்லிம்லே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், எங்களுடைய இந்த மார்க்கத்தில் எவர் ஒருவர் புதிதாக ஒன்றை உருவாக்குகின்றாரோ, சுன்னாவில் இல்லாத ஒன்றை யார் உருவாக்கின்றாரோ, அது பஹுவரத்துன், நிராகரிக்கப்பட வேண்டியது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காண்பித்தார்கள். அதே போல அபு சயீத் அல் குதுரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபி அவர்கள் சொல்ல நான் கேட்டேன், நாளை மறுமையில் ஒரு கூட்டம் வருவார்கள், எனக்கும் அவர்களை தெரியும், அவர்களுக்கும் என்னை தெரியும், ஆனால் யுஹாலு பைனி வபைனஹும், எனக்கும் அவர்களுக்கும் மத்தியில் ஒரு திரை போடப்படும், அவர்களுக்கு என்னை பார்க்கின்ற பாக்கியம் கிடைக்காது. நான் சொல்லுவேன், இன்னஹும் மின்னி, யாரம், அவர்கள் என்னுடைய கூட்டத்தார், அவர்கள் என்னை பின்பற்றியவர்கள், அவர்கள்
என்னுடைய உம்மத் நபி அவர்களுக்கு கூறப்படும், இன்னக லா தத்ரி மா பத்தலு பஅதக், நபியே உங்களுக்கு தெரியாது அவர்கள் யார் தெரியுமா, உங்களுக்கு பின்னால் நீங்கள் விட்டு சென்ற இந்த மார்க்கத்தில் பத்தலு பஅதக், உங்களுக்கு பின்பு இந்த மார்க்கத்தை மாற்றியவர்கள், அதில் இல்லாதவற்றை செய்தவர்கள். ஃபஅகூல், நபி அவர்கள் கூறுகின்றார்கள், நான் கூறுவேன், சுஹ்கன் சுஹ்கன் லிமன் பத்தல பஅதி, இந்த மார்க்கத்தில் எனக்கு பின்னால் வந்து யாரெல்லாம் மார்க்கத்தில் புதிதாக விடயங்களை ஒன்று பண்ணினார்களோ அவர்களுக்கு அழிவுதான் நாசமுண்டாகட்டும் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். நஊது பில்லாஹி மின்ஹா, எவ்வளவு ஒரு பாரதூரமான ஒரு விடயம் இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவாகி இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த ஷஅபானில் குறிப்பிடப்படக்கூடிய சில பிதாக்களை நாங்கள் காணுகின்றோம். சிலர் வெறுத்தாலும் கூட, சிலர் விரும்பாவிட்டாலும் கூட, சிலர் கண்டு கொள்ளாவிட்டாலும் கூட, சிலர் இவர்களுக்கு இவைகளை மாத்திரம்தான் பேச வேண்டும் என்று குத்தி காட்டினாலும் கூட நாங்கள் சுன்னாக்களை விட்டுவிட முடியாது, விட்டு கொடுக்க முடியாது, பிதாக்களின் போது மௌனித்து இருக்க முடியாது. ஷாபானில் நிஸ்ப் ஷாபான் என்று அழைப்பார்கள். ஷாபான் மாதத்தில் 15வது இரவை கியாமுல்லைல் மூலமாகவும் விக்ர் மஜ்லிஸின் மூலமாகவும் அவர்கள் அலங்கரிக்கின்றோம் என்ற பெயரில் சுன்னாக்கு முரணான விடயங்களை அவர்கள் அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படியானவர்கள் இஸ்லாத்தை படிக்க வேண்டும், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, முதலாவது காரியம்தான் இந்த ஷாபானிலே நடக்கக்கூடிய பிதாக்களில் முதலாவது பிதா இந்த 15வது நிஸ்ப் ஷாபான் பராத்துடைய இரவு என்று சொல்லுவார்கள். அன்பார்ந்தவர்களே, சகோதர சகோதரிகளே, அல் ஹாஃபிஸ் இப்னு ரஜப் என்கின்ற அறிஞர் லதாயிஃபுல் மஆரிஃப் என்ற தன்னுடைய நூலிலே குறிப்பிடுகின்றார், உலமாக்களின் இஜ்மாவின் பிரகாரம் இவ்விரவை கொண்டாடுவது சுன்னாவுக்கு புறம்பானது, அமல் செய்வது ஒரு பிதாவாகும் என தெளிவாக குறிப்பிட்டு காண்பிக்கின்றார். இது ஒரு இது சம்பந்தமான அத்துணை அறிவிப்புகளும் பலவீனமானவை அல்லது மௌதுவானவை, பலவீனமானவை அல்லது மௌதுவான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆன் இரண்டாவது சுன்னாவுக்கு முரணான ஒரு விடயம்தான். இந்த ஷாபானிலே தான் அல் குர்ஆன் இறக்கப்பட்டது என்ற ஒரு வாதம் இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, முற்றும் முழுதாக அல் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் எதிரான ஒரு கருத்து. உங்களுக்கு தெரியும், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறி காண்பிக்கின்றான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், நிச்சயமாக நாங்கள் அல் குர்ஆனை இந்த சங்கையான லைலத்துல் கத்ரிலே இறக்கி வைத்தோம். அன்பார்ந்தவர்களே, லைலத்துல் கத்ர் இருப்பது ரமதான் மாதத்தில் ஷஅபானில் அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அதே போல அல் குர்ஆன் லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் இருந்து இறைவன் பிரித்து கொடுத்ததும் இந்த லைலத்துல் கத்ரிலே தானே ஒழிய ஷாபானுடைய மாதத்தில் அல்ல என்பதனையும் நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த ஷாபானில் நடைபெறக்கூடிய மூன்றாவது பிதாத்தான் மூன்று யாசின்கள் ஓதி தமாம் செய்வார்கள். இதிலே அவர்களுடைய கருத்துப்படி, முதலாவது யாசின் வாழ்விலே வாழ்வில் வாழ்வு நீடிப்பதற்காகவும், இரண்டாவது யாசின் வாழ்வாதாரத்தில் பரக்கத் ஏற்படுவதற்காகவும், மூன்றாவது யாசின் வாழ்க்கையில் வரக்கூடிய முசீபாக்கள் நீங்குவதற்காகவும் என்று சொல்லுவார்கள். இது இவைகள் அனைத்தும் சுன்னாவுக்கு புறம்பானவை. நபி அல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவில்லை, சஹாபாக்கள் செய்யவில்லை. அந்த வழியில் வந்த அல் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றி நடந்த நல்லடியார்கள் செய்யவில்லை. அப்படி என்றால் நாங்கள் ஏன் செய்ய வேண்டும்? இது எப்படி ஒரு இபாதாவாக மாறும்? அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போல நான்காவது ஒரு நம்பிக்கை தான், ஒரு பிதா தான், பிதா தான் ஒரு கருத்து தான். 15வது ஷஅபான், 15வது நாளுக்கு பிற்பாடு நோன்பு பிடிப்பது ஹராம். இதுவும் ஒரு பிழையான கருத்து என்பதனை நாங்கள்
விளங்கிக் கொள்ள வேண்டும். கருத்து முரண்பாடுகளுக்கு மத்தியில் இது ஒரு பிழையான கருத்து என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு ஆதாரமாக புகாரியிலும் முஸ்லிமிலும் வரக்கூடிய ஹதீஸ் ஆதாரமாக திகழ்கின்றது. புகாரியில் 1914 இலக்கத்திலும் முஸ்லிமில் 1082 இலக்கத்திலும் வரக்கூடிய ஹதீஸை அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், ஆண்களிலே அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த சஹாபி அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸையும் அறிவிக்கின்றார். لا تقدموا رمضان بصوم يوم ولا يومين. உங்களில் எவரும் ரமலானுக்கு ஒரு நாள் அல்லது இரண்டு நாளுக்கு முன்பாக நீங்கள் நோன்பு நோற்றிட வேண்டாம். இல்லா ரஜுலுன் கான யஸூமு ஸௌமன் ஃபல்யஸும். எவரை தவிர ஒருவர் இருக்கின்றார், தொடர்ந்து நோன்பு நோற்று வருகின்றார், அவருக்கு ஒரு ஷெடியூல் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இரண்டு நாள் விட்டு இரண்டு நாள், அல்லது தொடர்ந்து இப்படி ஒருவர் இருந்தால் அவர் அந்த இரண்டு நாட்களிலும் கூட அவருக்கு நோன்பு நோக்க முடியும் என்று கூறுகின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, ரமபானுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னால் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டாம் என்று சொன்னது அதற்கான தடை ஏன்? அது யோமுஷக், சந்தேகத்திற்குரிய நாள் என்பதனாலே ஒழிய 15 பிறகு எங்களுக்கு தாராளமாக நோன்பு நோக்க முடியும் என்பதனை இந்த ஹதீஸ் எங்களுக்கு கூறி காண்பிக்கின்றது. அதே போல 5வது ஒரு சுன்னாவுக்கு புறம்பான ஒரு விடயம்தான் ஷாபானிலே ஊன்றி கூறப்படுகின்ற ஒரு விடயம்தான். உங்களுக்கு தெரியும், பல மஸ்ஜிதுகளிலே வீடுகளிலே ஷாபானுடைய 15வது இரவை பராத் என்று அறிமுகம் செய்து ரொட்டியும் வாழைப்பழமும் கொடுக்கின்ற ஒரு கலாச்சாரத்தை டர்க்கி, ஸ்ரீலங்கா, இந்தியா, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இப்படியான நாடுகளிலே எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் சொல்லுவார்கள், நாளை மறுமையிலே ரொட்டி குடையாகவும் அந்த குடையின் பிடியாகவும் வாழைப்பழமும் வரும் என்று அவர்கள் ஒரு கருத்தை முன்வைப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, இது ஒரு மௌதுவான இட்டுக்கட்டப்பட்ட ஒரு ஹதீஸ், ஒரு விடயம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். வஈஃபான ஒரு ஹதீஸ் கூட இல்லை, இது ஒரு மௌதுவான செய்தி என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இவர்களுடைய வாதம் என்ன தெரியுமா? அமல் செய்வது நல்லம் தானே, சாப்பாடு கொடுப்பது நல்லம் தானே, ஏழையவர்கள் வந்து சாப்பிட்டால் நன்மை தானே, தொழுவது நன்மை தானே என்று கூறுவார்கள். அன்பார்ந்தவர்களே, எதுவாக இருந்தாலும் சுன்னாவில் வழிகாட்டல் இல்லாவிட்டால் அது அமலாக முடியாது. ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இரண்டு நிபந்தனைகளை இஸ்லாம் விதித்திருக்கின்றது. முதலாவது இஹ்லாஸுன்னியா, இஹ்லாஸ் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு செய்கின்றேன் என்ற உயரிய எண்ணம் இருக்க வேண்டும். இரண்டாவது நபி அவர்களை பின்பற்ற வேண்டும், முதாபத்து சுன்னா, முதாபத்து ரசூல், நபி அவர்கள் எப்படி செய்தார்களோ அப்படி செய்ய வேண்டும். இந்த விடயங்களை பொறுத்தவரையில் நபி அவர்கள் செய்ததாக எங்கேயும் இல்லை. இவர்கள் வைக்கக்கூடிய இன்னொரு வாதம் தான் இந்த பிதாக்களை உயிர்ப்பிக்கின்ற சகோதர சகோதரிகள் வைக்கக்கூடிய இன்னொரு வாதம் தான், இது ஒரு வளமை தானே, வளமையின் அடிப்படையில் செய்யலும் தானே, எங்களுடைய மூதாதையர்கள் காட்டி தந்தார்கள் தானே, முந்தியிலிருந்து நாங்கள் செய்கின்றோம் தானே, சிறிய வயதிலிருந்து நாங்கள் கடைபிடிக்கின்றோம் தானே, அந்த அடிப்படையில் இந்த முறையும் நாங்கள் செய்வோம். அன்பார்ந்தவர்களே, ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், சுன்னாக்கள் தான் வளமையாக இருக்க வேண்டுமே ஒழிய மனிதர்களின் வளமைகள் ஒருபோதும் சுன்னாக்களாக மாற்றம் பெற முடியாது. சுன்னாக்கள் தான் இஸ்லாமியர்களின் வழிமுறைகளாக இருக்க வேண்டுமே ஒழிய மனித வழிமுறைகள் ஒருபோதும் சுன்னாக்களாக ஆக முடியாது என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் பல நூற்றாண்டுகளாக செய்கின்றோம் என்று ஒருவருக்கும் கூற முடியாது. சுன்னாவில் இல்லையா அது இஸ்லாமாக முடியாது, அது இபாதாவாக முடியாது, அது தொழுகையாக முடியாது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அல் குர்ஆன் இவர்களை பார்த்து இப்படி சொல்லுகின்றது. நாளை மறுமையில் ஒரு கூட்டம் வரும், அவர்கள் வந்து சொல்லுவார்கள், ரப்பனா, எமது இறைவனே, இன்னா சாதத்தனா வகுபரா அனா ஃபஅல்லூனா ஸபீலா, நாங்கள் எங்களுடைய மூதாதையர்களை பின்பற்றி வழி தவறிவிட்டோம்,
அவர்கள் தான் எங்களுக்கு இந்த வழியை காட்டினார்கள், நாங்கள் சென்றோம் வழி தவறிவிட்டோம். ரப்பனா ஆதிஹிம் ஃபைனி மினல் அதாப் வல்அன்ஹும் லஅனன் கபீரா. நஊது பில்லாஹ். யா அல்லாஹ், ரப்பே, எங்களுக்கு நீ தருவது போன்ற அதாபை அவர்களுக்கு இரண்டு மடங்காக்கி கொடு. எங்களுக்கு தருகின்ற அதாபில் இரண்டு மடங்கு அவர்களுக்கு கொடு, அவர்களை சபிப்பாயாக என்று அவர்கள் கூறுவார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, சுன்னாவை படிப்போம், அல் குர்ஆனை படிப்போம். எது சுன்னாவோ அதை செய்வோம், எது சுன்னாவுக்கு மாற்றமோ அவைகளை விட்டு விடுவோம். வல்ல ரஹ்மான் தயார்படுத்தியிருக்கின்ற சொர்க்கத்தில் நுழைய எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.